நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சியில் அரசு ஆலயங்கள் அப்படிங்கிற விஷயமா நம்ம தொடர்ந்து ஒரு தொடராக போயிட்டு இருந்தது ஆரம்பிச்சு வச்சது நீங்களும் டிஆர் ரமேஷ் அவர்களும் அரசு கையில் ஆலயங்கள்னு அந்த தொடர் நிகழ்ச்சி. அதில் அறநிலையத்துறை எவ்வளவுலாம் அட்டூழியம் இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 120 எபிசோடு வரைக்கும் போனாங்க. இப்பொழுது வந்து நாகராஜன் அவர்களும் பாஸ்கரன் அவர்களும் அந்த தொடரை கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்று ஒரு மிகவும் மனசை வந்து ரணமாக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, காரைக்குடி குன்றக்குடியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் யானை தீ விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தது, அதுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க. இப்பொழுது சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு இறந்து போயிடுச்சுங்கிற ஒரு செய்தி. அந்த கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு டொனேஷனாக 1971 அந்த கோயிலுக்காக அந்த யானையை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? வந்து இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறத நான் அரசு கையில் ஆலய நிகழ்ச்சியில் கோவில் கொள்ளைத்துறைன்னு தான் நான் வலியுறுத்தி வந்தேன். என்ன கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு துறை இருக்க முடியும்னா, அதுவும் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த மக்கள் வந்து அவன் வேண்டிட்டு போய், கடவுளே என் பிள்ளைக்கு வியாதி வைக்க இல்லாமல் நல்லா இருக்கட்டும், என் பொண்டாட்டிக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டும், என் மவளுக்கு கல்யாணம் வரட்டும் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு வேண்டுதலோட நம்பிக்கையோட அவன் போய் அந்த காணிக்கையை நன்றியை செலுத்தும்போது அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த கோவிலுக்காக இந்த ஒரு நோக்கத்துக்காக இது பயன்படும் அப்படின்னு கொடுக்கறதையே இவங்க வந்து சூறையாடி அதுக்கு நேர் எதிராக, நீங்கள் வந்து தினசரி அன்னதானம் செய்யணும் இதில் இந்த அறக்கட்டளை மூலமாக அப்படின்னு யாராவது எழுதி வச்சுருந்தா, ஒரு 10 பொட்டலம் ஏதாவது ஹோட்டலில் மிரட்டி சோறை வாங்கிட்டு வந்து அன்னதானத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் அன்னதானம் பண்ணோன்னு கணக்கு எழுதி, அந்த அளவில் தான் இது வந்து நீ உடனே ஆதாரம் காமிக்க முடியுமா அப்படின்னு கிளம்பி வந்தால் தாராளமாக காமிக்கலாம். ராஜன் கட்டளை இருக்கட்டும், திருவாரூரில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டளைகள், கோவிலில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டளையெல்லாம் நாசம் பண்ணதோடு இல்லாமல் மடாதிபதிகள் ஆதீனங்களையும் இவங்க மிரட்டி திராவிட மாடல் ஆக்கி ஒவ்வொரு ஆதீனத்தையும் எப்படி மிரட்டுறாங்கங்கிறத நீங்கள் பழனியில் முருகன் மாநாட்டில் பார்த்துருக்கலாம். செங்கோல் ஆதீனத்தை இவர் என்ன பாடுபடுத்தினார், இவர் ஸ்னேக் பாபுங்கிற அலேலியா பாபு இருக்கார், அவங்க வந்து ஆதீனங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஆதீனங்கள் மிரட்டுவதையோ ஜீயர்கள் மிரட்டுவதையோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட சில பேர் கேள்வி கேட்குறாங்க. சைக்கோத்தனமாக யாராவது பேசுவாங்க, அது வந்து நல்ல விஷயமே செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற நபர் வந்து நல்ல விஷயமும் செய்கிறாரு, நான் மட்டுமே செய்கிறேன், நான் மட்டுமே நல்லவான், அதனால் எல்லோரும் என்னை பாராட்டுங்க அப்படின்னா அவர் பாவம், அவருடைய மனோநிலை அது. ஏன்னா டீம் ஒர்க்குன்னா தெரியாத மனிதர், அதனால் நம்ம அதுக்குள்ளே போவானான்னு வச்சுங்க. அதனால் ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் மிரட்டுறதில் இந்த ஆட்சி குறியாக இருக்குது, நிர்வாகத்தில் இவங்க குறியாக இல்லை. அதோட வெளிப்பாடு தான் இந்த யானை செத்து போனதுக்கு காரணமே இந்த கோவில் கொள்ளைத்துறை தான். என்ன ரீசனாக நான் போகிற போக்கில் சொல்லலை. பிள்ளைய சேர்த்தி போன சனிக்கிழமை, இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமையில் இருக்கோம், நாளை மறுதினம் சென்னையில் விநாயகர் ஊர்வலம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க தினசரி விநாயகர் ஊர்வலம் எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு நாளைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விநாயகருக்கான விநாயகர் சதுர்த்திக்கான நாம் விநாயகர் பிரதிஷ்டை செய்யும்போது முதல்ல நம்மளுக்கு காவல்துறை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், கூம்பு ஒலிபெருக்கியை பயன்படுத்தாதீர்கள், அது பாய்மார்க்கம் மட்டும் மசூதியில் பயன்படுத்திக்கலாம், நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அவங்க ஸ்பெஷல், அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன், தே ஆர் ஸ்பெஷல், இவங்க வந்து இந்த இந்த நாட்டின் ஸ்பெஷல் குடிமக்கள், அவங்க பயன்படுத்தலாம், நீ பயன்படுத்தினே கபர்தார் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு காவல்துறையை நம்மளுக்கு கூம்பு வடிவை ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, மேலதாளங்கள் வைக்கக்கூடாது, கேட்டால் என்ன சொல்லலாம், அவங்க மேலே பாம் எரிஞ்சிருவாங்க, அந்த சத்தத்தில் காதில் விழாது, பாம் எரிஞ்சிருவான்னு தெரியுதுன்னா அப்போ எவன் எரிவான்னு அவனை பிடிக்கலாம்ல, அது பிடிக்க மாட்டான். எல்லாத்தையும் கூட உச்சமாக என்ன சொல்கிறான், ஓலை கொட்டா போடாதீங்க, ஓலை கொட்டா போட்டிங்கன்னா ஈஸியாக நெருப்பு பிடிச்சிக்கும், ஒரு வாரம் 4 நாள் 3 நாள் அதிகபட்சம் 8 நாள் 9 நாள் வச்சு வைக்கிற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுற காவல்துறை 53 வருஷமாக அந்த யானைக்கு அது எந்த மாதிரி ஷெட்டில் இருந்ததுன்னு உனக்கு கவலைப்பட்டான்ல, மேலே வந்து ஆஸ்பத்ரா ஷீட் இருந்திருக்கு, மேலேயே கிழியா மொத்தம் ஆஸ்பத்ரா ஷீட்டும் கீத்துவலையும் இருந்திருக்கு. கீத்து வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக அந்த வெயிலை தாங்கி குளுமையை குடிக்கக்கூடிய இதுங்கிறதுனால போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கு ஒழுங்கான சூழலை ஏற்படுத்தாது யார் தப்பு, இதை கவனிக்காமல் விட்டது யார் தப்பு, இது தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறதில்ல கோவில் கொள்ளைத்துறை ரொம்ப. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த யானைகளை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறான், நீ வந்து யானையை பராமரிக்கிறதுக்கு ஒரு கடந்த 1000 வருஷமாக அதை டொமஸ்டிக்காகவும் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுனால அதை டொமஸ்டிகேட் பண்ணுறதுக்கு 1000 வருஷம் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை வச்சு தான் இவங்க யானையை வளர்க்குறோம். இந்த டொமஸ்டிக்காக ட்ரெயின் ஆன யானையை வச்சு தான் கும்கி யானையாக மாற்றி அங்கே வனத்தில் பிரச்சனை பண்ணக்கூடிய யானையும் கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் இந்த செயினில் இவன் எப்படி வேட்டு வைக்கிறான் பாருங்க, டொமஸ்டிகேட்டட் எலிஃபென்ட்ஸை நீங்கள் வளர்க்க கூடாதுங்கிறான். அப்போ என்ன ஆகும், வனத்தில் இருக்கிற யானைகளை சுடுவான், இல்லை அது பிரச்சனை பண்ணுதுன்னு எவனால் கம்பி வேலி போடுவான். இந்த யானை இனத்தையே அழிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பா. ஏன்னா ஒரு யானை இருந்ததுன்னா ஒரு காடு, அது எம்மாம்பெரிய காடாகனா இருக்கலாம், அது நீங்கள் 100 ஏக்கர்லேயும் இருக்கலாம், இல்லை பல சதுர கிலோமீட்டர்லேயும் இருக்கலாம். அந்த காட்டுக்கு ஒரு யானை இருந்தால் போகிறோம், ஒரு காடு வந்து மிக பிரம்மாண்டமாக உருவார அளவுக்கு யானையினால் இவ்வளோ பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்படும் அந்த இதுவும் காடும் விரிவடையும். அது ஒரு யானையோட அது போடுற லத்தியிலேருந்து வரக்கூடிய இந்த அது நன்மை அது. ஆனால் இதை ஒழிச்சிட்டாக்க யானை ஒழிஞ்சிரும், யானை ஒழிஞ்சா காடு ஒழியும், காடு ஒழிஞ்சா சொசைட்டியே பிரேக் ஆகிடும், ரியல் எஸ்டேட் கரெக்டு. அதனால ரியல் எஸ்டேட் வரும். இவன் வந்து மேக்ஸிமம் இவங்க வந்து இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்காக இதை வந்து அவன் ஃபாரினில் சொன்னது வேற, இவன் அரைவ் பண்ணுறது வேற. இந்த மாதிரி செஞ்சு தான் கோவில் யானையை ஒழிக்கிறதோட இல்லாமல் ஆடி பூரம் திருப்பூர் இதில் திருச்சூர் ஆடி பூரம் திருச்சூரில் நடக்கக்கூடிய ஆடி பூரம், அந்த ஆடி பூரத்துக்கும் அது 50 யானை 60 யானைன்னு பிரம்மாண்டமாக அம்பாரியில் வர்றதை பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். அதை ஒழிக்கிறதுக்காக இந்த பீட்டாவும் சரி, இந்த பெட்டர்மார்க்ஸு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு குறுந்தாடி நெடுந்தாடி சொட்டை மொட்டைன்னு இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை வச்சு ஃபோட்டோ வச்சுருக்கக்கூடிய இந்த உண்டியல் குலுக்கீஸ் இவங்களும் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த யானையை ஒழிக்கணும்னு பல்வேறு கோவில்கள்லேருந்து யானையை ஒழிச்சிட்டாங்க. சங்கரமடத்துக்கும் யானை கிடையாது, திருவானக்காவிலிருந்து இப்போ யானைக்கும் அதோட கதி என்னங்கிறது தெரியாது. எல்லா கோவில்கள்லையுமே யானையை துன்புறுத்துகிறாங்கங்கிற பேரில் பேட்டாங்கிற பேரில் இவங்க ஒழிஞ்சிக்கிட்டு அட்டுழியம் பண்ணுறவங்க இந்த பயல்கள்லாம் இந்த யானைக்கு எங்கே போனாங்க, நவத்வாரத்தையும் மூடிட்டு காந்தி ஆசிரமத்து குரங்கு மாதிரி வேடிக்கை பார்க்குற இந்த பயல்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரும் பாவத்தை பாவ மூட்டையை சேர்த்துக்கிற கும்பல் தான் இந்த கும்பல். ஏன்னா எதுவும் அறியாத ஒரு யானை 53 வருஷம் நல்லபடியாக வாழ்ந்து வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருந்த யானைக்கு அதோட முதுகில் பின்பக்கத்தில் நெருப்பு அக்னி விழுந்து அது பிளிரல் சத்தம் கேட்டு ஊரே ஓடி வந்து தான் மக்கள்லாம் சேர்ந்து அதை அணைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அது உயிரோடு இருக்கா, ஆனால் சொல்ல முடியும்னு. ஆனால் துரதிருஷ்டவசமாக யானை நேற்றுக்கு இறந்து போச்சு. ஆனால் இதிலேருந்து நான் ஒரு பொலிட்டிக்கலாக அடுத்த விஷயத்தையும் நான் பார்க்குறாங்க. யாராவது தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் கண்ணோட்டம், என் கண்ணோட்டத்தின் முன்னே சிந்திங்க சரியாக இருக்கும். இந்த மாதிரி தேர் எரியறது, கோவிலில் இருக்கக்கூடிய யானைகள் துர்மரணம், இதெல்லாம் வந்து ராஜாக்கு நல்லதில்லை அப்படின்னு பரவலான ஒரு செய்தி உண்டு. இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, காலாகாலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதனுடைய அடிப்படையில் துர்கா அம்மா எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போய் இவங்க பரிகாரமோ அதுக்கான பூஜைகளோ புனஸ்காரங்களோ ஹோமங்களோ செய்ய போகிறாங்கங்கிறது இனிமே தான் தெரியும். நான் ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சிக்கிறோம், ஆனால் ஒரு சில விஷயங்களில் அந்த அம்மாவோட உடன்படக்கூடியவோம். எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கிது பிடிக்கல, ஆனால் அந்த அம்மாவோட ஒரு சில நல்ல விஷயங்களில் இந்த யானைக்கு புத்துணர்ச்சி முகாம்னு சொல்லி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் கொண்டு போய் தெப்பக்காட்டில் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கும் திமுக என்ன சொன்னால் ரொம்ப கேவலமாக அறிவுறுப்பாக இந்த அம்மாவை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பணுங்கிற ரேஞ்சில் செக்ஸுவலாக இந்த அம்மாவை ஹராஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல சிந்தனையே கிடையாது, இடுப்புக்கு கீழே சிந்திக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க இடுப்புக்கு மேலேயே அவங்க சிந்தனை வந்து மேல் நோக்கியே வராது, கீழ் நோக்கியே தான் அவங்களது போகும். அதனால் வக்கரமான சிந்தனை கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது இது நாட்டுக்கு நல்லதல்ல. இது வந்து யானைகளை ஒழிச்சிட்டு நம்மளுடைய தர்மத்தையும் ஒழிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இது நல்லதல்ல.